நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் த லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா இந்த நாள் கூட அந்த மோட்ச பயணம் கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கதை கேட்கலாம் வாங்கல நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே நீர் என்னோடு எங்களோடு பேச முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான கிறிஸ்டியன் சொல்லி ஒரு கேரக்டர் எங்கள் முன் வைத்திருக்கிறீர் ராஜா. அவர் எப்படி மோட்ச பயணத்தை கடந்து செல்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, இதன் மூலமாக நம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த கதை மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் அந்த மோட்ச பிரயாணத்தை நோக்கி பயணம் செல்வதற்கு ஆயத்தத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் கற்றுக்கொள்கின்ற ஏத வசனத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறேன் தோப்பனே. அடையாளம் மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. இந்த டிவி ஊழியத்தை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாத, வளர்ந்து பெருகுவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தோப்பனே. ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கடந்த நாட்களில் கூட மோட்ச பயணத்தை பற்றி நம்ம ரெண்டு வாரமாக நம்ம கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்தியன் வந்து முதலாவதாக ஒரு நற்செய்தியாளர் சந்திக்கிறாரு. அவர் வழியை காட்டுறாரு மோட்சத்துக்கு. ஒருவேளை நீங்கள் இதுவரை இந்த கதையை கேட்காமல் இருந்திருக்கலாம். அந்த நற்செய்தியாளர் சந்திக்கிறாரு. அதற்கு முன்பதாக அவன் கைகளில் ஒரு பைபிள் கிடைக்கப்படுது. அந்த புத்தகத்தை வாசித்ததுலேருந்து பாவ உணர்வு அடைகிறான். பாவ உணர்வடைந்து அந்த நித்திய மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும், காண வேண்டும் நோக்கத்தோடு அவன் என்ன செய்கிறான், தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவன் வேகமாக ஓடுறான். ஓடும்போது தான் இதோ நகரம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக ஓடி போகும்போது தான் ஒரு நற்செய்தியாளர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும்போது அவர் கேட்குறாரு, நீ எங்கே போகிறாங்கும்போது இப்படி எனக்கு வந்து நகரம் அழிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மோட்ச பயணத்தை நான் போகணுன்னு சொல்லும்போது அவர் வழி காட்டுறாரு. ஒரு இடுக்கமான வழி தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும், அதை நோக்கி நீ போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லி அவர் போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு இறுதியை கடினம் உள்ள ஒரு மனுஷனும், இலகிய மனசு உள்ள கடினம் மனசு உள்ளவனும் இலகிய மனசு உள்ளவனும் சந்திக்கிறாரு. அவங்களையும் அவன் நினைச்சாரு என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிடும்போது அதில் வந்து கடின இருதயம் உள்ளவன், கடின மனசு உள்ளவன், நான் இந்த உன் கூட இந்த பாதைக்கு நான் வரலைன்னு சொல்லி நினைச்சாரு திரும்பி போயிடுறாரு. மனைவி பிள்ளைகளை அழைக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக அவரோடு கடந்து போனது இலகிய மனசு உள்ளவன். அவன் வந்து அந்த கிறிஸ்டியன் கூட அவன் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் அவன் ஒரு தீர்மானத்தோடு போகிறான். அந்த கிறிஸ்டியன் வந்து ஒரு நல்ல மனுஷன், இவங்கிட்ட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இலகிய மனசுக்காரன் நினைச்சிடறான். ரெண்டு பேரும் நினைச்சிடறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது எதை நோக்கி போகிறாங்கன்னா அந்த இடுக்கமான வாசல், அந்த வெளிச்சத்தை நோக்கி நினைச்சிடறாங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ரெண்டு பேரும் நினைச்சிடறாங்க, பேசிக்கொண்டே போகிறாங்க. அந்த இலகிய மனசுக்காரனும் அந்த கிறிஸ்டியானும் நினைச்சிடறாங்க, பேசிக்கொண்டே போகிறாங்க. அப்படி பேசிக்கொண்டே போகும்போது அப்போ கிறிஸ்டியன் சொல்கிறாரு, நீ என் கூட வந்தது ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த நித்திய மகிழ்ச்சியை நீ என்ன செய்ய போகிற, நீ பார்க்க போகிற, அது யாருக்கும் கிடைக்காது. இப்போ நம்ம அந்த இடுக்கணமான வாசல் வழியாக அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த நித்திய மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அந்த கடின இருதயம் உள்ளவன் இந்த வாய்ப்பாக என்ன செய்யிட்டான், இழந்துட்டான். அவனுக்கு என்னதான், நரகம்தான். அவன் அந்த நரகத்தை குறித்து அவன் அறிந்திருந்தால்
அந்த நரகத்தில் நம்ம நரகத்துக்கு போனால் அதில் வர தண்டனையை அவன் அறிஞ்சிருந்தா அறிந்திருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டார், திரும்பி போயிருக்கவே மாட்டான். பாவம், நம்ம இவ்வளோதான் சொன்னாலும் அவன் என்ன செய்யல, கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அடுப்ப பேசிகிட்டே போகும்போது அப்போ யார் இந்த இலகிய மனசுள்ளவன் கேட்குறான் அந்த நித்திய மகிழ்ச்சியை பற்றி. நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வாய்க்கு 100 நேரம் நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கே, அந்த நித்திய மகிழ்ச்சியை பற்றி நான் என்ன அறியணும்னு ஆசைப்படுறேன், அதை பற்றி நீ என்ன செய்ய எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலகி நெஞ்சன்னு சொல்லி கேட்குறான். உனக்கு எப்படி தெரியும் அந்த நித்திய மகிழ்ச்சியை, உனக்கு எப்படி தெரியும் அது எனக்கு சொல்லும் சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். அப்போ கிறிஸ்டியன் சொல்கிறாரு, நான் சொல்வதை விட நீ இந்த புத்தகத்தை எடுத்து நீ வாசித்து பாரு, அந்த அனுபவத்தின் மூலமாக நீ நினைச்சலாம் அறிந்து கொள்ளலாம், அதை அனுபவித்து அது உணர முடியும். அது இந்த புத்தகத்தில் நிறைய வசனங்கள் நித்திய மகிழ்ச்சியை பற்றி நிறைய வசனங்கள் நினைச்சது கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நீ வாசிக்கும் போது நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது அந்த இலகிய மனசுள்ளவனுக்கு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் என்ன சொல்கிறான், இதை எப்படி நான் உண்மைன்னு சொல்லி நான் உணரலாம், நீ சொல்கிறிய இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுலாம் நித்திய மகிழ்ச்சின்னு தான் அதை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறிய, இது எழுதுனது உண்மையா, யாராவது ஒருத்தர் பொய்யா எழுதியிருக்கலாம்ல, அதை எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது அந்த கிறிஸ்டியன் சொல்கிறாரு, இதை எழுதினவர் இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு நாள் கூட அவர் பொய் சொன்னதே இல்லை, அவர் பொய் சொல்றதுக்கு பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் எழுதினது நமக்காக, அந்த கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனே கொடுத்தவர் அவர் நமக்காக இந்த புத்தகத்தை என்ன செய்திருக்க எழுதியிருக்கிறாரு, நாமளும் அந்த நித்திய மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த நரக சாத்தான் வைத்திருக்கிற நரகத்துக்குள்ளே நம்ம போய்விடாதபடி இந்த ஆண்டாண்டு காலமாக அந்த நித்திய மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நம்ம பிரவேசிப்பதற்காக அவர் எழுதின அதற்கு வழி, நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்லி சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து அவர் வந்து இதில் வழிகாட்டியாக அந்த மோட்சத்துக்கு போகிற அந்த நித்திய மகிழ்ச்சி அடைவதற்கான வழியை இந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு. அந்த நித்திய காலமாக அந்த வாழக்கூடிய அந்த மோட்சத்தை நோக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம் பிரயாணப்போட போடுறோம். அந்த மோட்சத்தை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதை நோக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம் போகிறோம். அந்த இடுக்கமான வாசல்கள் உண்டு, அதை வழியாக போன கடந்த பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும் மோட்ச பயணத்தை அந்த நித்திய மகிழ்ச்சியை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியன் சொல்கிறாரு. அப்போ இந்த இலகிய மனசுள்ளவன் கேட்குறான், அந்த நித்தியம் நீ ரொம்ப மகிழ்ச்சி, நீ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த மோட்சம் வந்து நீ நித்திய மகிழ்ச்சி கொடுக்கும் அந்த மோட்சம்னு சொல்லி சொல்கிறியே அந்த மோட்சம் எப்படி இருக்கும் எனக்கு எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசையோடு நினைச்சிடாரு கேட்குறாரு. அந்த இலகிய மனசுக்காரன் அந்த நித்திய மகிழ்ச்சின்னு அடையினா அது மோட்சம் நீ சொல்லுற, அந்த மோட்சம் வந்து எப்படி இருக்கும், அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, அது என்ன நடக்கும் அங்கே, அது நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே அந்த கிறிஸ்டியன் வந்து சொல்கிறாரு, நம்ம அங்கே போன உடனே மோட்சத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே நமக்கு மகிமையான ஒரு கிரீடம் நமக்கு என்ன செய்யும் சூட்டப்படுவோம், ஒரு மகிமையான கிரீடத்தை நமக்கு அணிவதற்கு நமக்கு என்ன அங்கே கொடுக்கப்படும், அதில் பல மாணிக்கங்கள் பல முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரீடத்தை நம்ம தலை மேலே என்ன செய்வாங்க வைப்பாங்க, எவ்வளவு சந்தோஷம், ஒரு மகிமையான கிரீடத்தை நம்ம தலை மேல் வைக்கும்போது அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமே, அந்த மோட்சத்தில்
அந்த முதலாவது நம்ம தலையில் கிருட்டை வைக்கும்போது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சி. முதலாவதாக தலையில் சுட்டப்படும் போதே நமக்கு அந்த நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்தபடியாக நம்மளுக்கு அந்த உடைகள் கொடுக்கப்படுற ட்ரெஸ்ஸு சூரியனை போல் என்ன பிரகாசமாக இருக்கும், ஒரு அழுக்கு இருக்காது, அவ்வளவு பிரகாசம். சூரியன்னா பாருங்க எத்தனை மடங்கு வெளிச்சம் கொடுக்கறது, அதே போல எப்படி இருக்கும், பிரகாசமா நம்ம ட்ரெஸ்ஸு இருக்கும். தலையில மகிமையான கிரீடம், ஒரு மகிமையான கிரீடம் அதை சூட்டப்படும். அடுத்தபடியாக நம்ம ட்ரெஸ்ஸு சூரியனை போல என்ன செய்யுமா, பிரகாசமா அவ்வளவு பிரைட்டா அப்படி ஒளி கொடுக்கறதா நம்ம ட்ரெஸ் என்ன செய்யுமா இருக்குமா. அதுக்கு பிறகு அங்கே என்ன கிடையாதான், நம்ம அழுக கிடையாது, துக்கம் கிடையாது, அங்கே எனி கிடையாது, அங்கே மரணமே கிடையாது. பூலோகத்தில் வாழும்போது நமக்கு என்ன உண்டு, மரணம் உண்டு. ஆனால் அந்த மகிழ்ச்சியான அந்த நித்திய மகிழ்ச்சி மோட்ச வாழ்வுகள் போகும்போது நமக்கு என்ன கிடையாது, மரணமே கிடையாது. அடுத்தப்பட நமக்கு அங்கே என்ன கிடையாது, துக்கம். உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரை நமக்கு என்னதான் துக்கம், துன்பம், கஷ்டங்களை நம்ம நினச்சிதான் அனுபவித்தோம். ஆனால் அந்த நித்திய மகிழ்ச்சிகளில் பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு என்ன செய்யும், அங்கே துக்கமே நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. அடுத்தபடியாக அங்கே என்ன கிடையாது, அலறுதல். ஏதோ கஷ்டம் சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம், அலறுவோம். அந்த அலறுதல் எங்கே கிடையாது, அந்த கூக்குரல்கள் அங்கே என்ன செய்யாது, கேட்கப்பட மாட்டாது. அடுத்தப்பல வருத்தம், கவலைகள். ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ ஆண்டு சமத்தில் நம்ம வரும்போது நமக்கு என்ன செய்யும், துக்கம்லாம் மறைந்து போகும். அது மாத்திரமல்ல அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த நித்திய மகிழ்ச்சியான இடத்துல அது கிடையவே வருத்தமே கிடையாது. அடுத்தப்பல அங்கே வந்து என்ன இருக்கும், முந்தின எல்லா நிச்சயம் ஒளிஞ்சே போயிடும். நம்ம கண்ணீர்கள் யாவே அங்கே என்ன செய்யும், துடைக்கப்படும். நம்ம எவ்வளவு உலகத்தில் எவ்வளோ தூரம் நம்ம கண்ணீர் வடித்தோமோ அந்த கண்ணீர்களுக்கெல்லாம் நித்திய மகிழ்ச்சியில் அங்கே என்ன செய்யும், பலன் உண்டு. அவ்வளோ அருமையான என்ன செய்யுது, ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியன் வந்து அந்த இலகி நெஞ்சிட்ட சொல்கிறார். சொன்ன அவன் கேட்க அவனுக்கு என்ன செய்ய ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இவ்வளவு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், நம்ம உலகத்தில் வாழும்போது நம்ம நினைச்சிடும், அழுகையோடு இருக்கோம், துக்கத்தோடு இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கோம். நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் ஏசப்பா அந்த கண்ணீரெல்லாம் துடைப்பாங்களா, அங்கே மரணம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்போ அது எவ்வளோ அருமையாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்துல பிரவேசிப்பதற்கு நான் நினைச்சிருக்கேன், கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல வேலை கடின இறுதி மூலமாக நான் போகலை, நல்ல வேலை நான் நினைச்சிதேன், அவங்கூட நான் நினைச்சிதேன் வந்தேன். அதனால் அந்த நித்திய மகிழ்ச்சி இடத்த நான் நினைச்சுவேன், கண்டிப்பாக நானும் அவங்கூட வருவேன், அந்த சந்தோஷத்தை நான் நினச்சி நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்தாப்புல கேட்குறான், நம்ம இப்போ நாங்கள் போயிடுவோம், நம்மளே கூட அங்கே வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காணப்படுகின்ற சந்தேகத்துக்கெல்லாம் என்ன செய்கிறான், அவன்கிட்ட ஆன்சர் கிடைக்கும் சொல்லிட்டு, பதில் கிடைக்கும் சொல்லிட்டு அவன்கிட்ட நினச்சினான் கேட்குறான். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்முடனே கூட நம்ம இப்போ நம்ம என்ன செய்வோம், நித்திய மகிழ்ச்சிகள் பிரவேசிக்க போகிறோம், அங்கே இன்னும் வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது கேட்ட உடனே அந்த கிறிஸ்டியன் வந்து அந்த வேத புத்தகத்தை நல்லா படிச்சிருந்ததுனால, அதை அறிந்திருந்ததுனால அவன் அருமையாக விளக்கங்களை என்ன செய்கிறான், சொல்லுறான். அப்படி சொல்லும்போது அவன் முதலாவது சொல்கிறான், ஒளி வீசும் தேவதூதர்கள். முதலாவதாக அங்கே வந்து நமக்கு மகிமையான கிரீடம் சூட்டப்படும், மகிமையான கிரீடம் சூட்டப்படும், சூரியனை போல ஒளி பிரகாசம் ட்ரெஸ் கொடுக்கப்படுவாங்க, நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், அங்கே துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது, மரணம் இல்லை, வருத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். இப்போ அங்கே யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல ஒளி வீசும் தேவதூதர்கள், பிரகாசம் உள்ள தேவதூதர்கள் அங்கே என்ன செய்வாங்க, இருப்பார்கள்.
அவர்கள் எப்போதும் ஒளி வீசிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லி என்னசிரா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நமக்கு முன்பாக போயிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கே என்னச்சுவாங்களாம் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னா, அந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கே எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஆண்டவர் மேலே வைத்த அன்பினாலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால, இயேசுவின் மேலே வைத்த அன்பு அடுத்தது கீழ்ப்படிந்ததுனால, அவங்க பூலோகத்தில் நிறைய கஷ்டங்களை நினச்சிதாங்க பட்டாங்க, சாட்சியாக மறித்தார்கள். அவங்க எல்லாரும் நினைச்சுவாங்க அந்த பரலோகத்தில் நினைச்சுவாங்க, அந்த நித்திய மகிழ்ச்சியில் நினைச்சுவாங்க இருப்பாங்க. அந்த இயேசு கிறிஸ்து மேலே வைத்த அன்பினால் கீழ்ப்படிந்ததுனால நிறைய துன்பங்களை அவங்க நினைச்சுதாங்க அனுபவிச்சாங்க. எப்படி துன்பம்னா, சிலர் நினைச்சுதாங்க வாழால் நினைச்சுதாங்களாம் வெட்டப்பட்டாங்களாம். இப்போ யாக்கோபு நமக்கு தெரியும், அவர் நினைச்சுதாங்க ஏரோது ராஜா நினைச்சதார் வாழால் வெட்டினாங்க. அப்போ அவரும் நினைச்சுப்பாங்க பரலோகத்தில் இருப்பாங்க. இப்படி இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தவர்கள், வாழால் வெட்டப்பட்ட அந்த யாக்கோபை போல இன்னும் நிறைய பேர் நினைச்சுதாங்க வாழால் வெட்டப்பட்டாங்க. அவங்கெல்லாம் நினைச்சுதாங்க பூலோகத்தில் வாழும்போது நிறைய பேர் இயேசுவுக்காக துணிந்து நின்றதுனால, வைராக்கியமாக நின்றதுனால, அது இயேசுவின் மேலே ஒரு அன்பினால் நின்றதுனால அவங்க நினைச்சுதாங்க வாழால் வெட்டப்பட்டாங்க. சிலர் வந்து என்ன பண்ணாங்க, நெருப்பினா நினைச்சுதாங்களாம் சுட்டரிக்கப்பட்டாங்களாம் இயேசுவுக்காக. இதில் விசுவாசம் வைத்து வேதாகமத்தை தூக்கினதுனால, இந்த பைபிளை தூக்கினதுனால நெருப்பில் நினைச்சுதாங்களாம் சுட்டரிக்கப்பட்டாங்களாம். நான் நிறைய புக்கு வாசித்திருக்கிறேன், அந்த பிபியானா அப்படி சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவுக்காக, நான் இங்கிலாந்து தேசத்தில் இயேசுவுக்காக துணிகரமாக நின்றதுனால அவங்க நினைச்சுதாங்களாம் எரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் கூட அந்த அம்மா என்ன செய்யலை, இயேசுவை நோக்கி தான் பார்த்தாங்க. அந்த வேதனையை அனுபவித்தாலும் இயேசுவுக்காக நினைச்சுதாங்களாம் மறித்தாங்க. அவங்க நினைச்சுவாங்க இப்போ பரலோகத்தில் இருப்பாங்க. அதே போல் அடுத்தப்பட காட்டு மிருகங்களுக்கு இரேக நினைச்சுதாங்களாம் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்களாம். நீரோ மன்னன் காலத்தில் ரோம் ராஜ்யத்தில் அவன் என்ன பண்ணா, நிறைய பேர் விசுவாசிகளை அத்தனை பேரும் நினைச்சுதான் அந்த ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு மேடர் விளையாட்டு தளம் இருக்கும், அதில் அவ்வளவு விசுவாசிகளும் உள்ள விட்டு அவங்கள நினைச்சுதான் மிருகங்களினால் நினைச்சுதான் கொஞ்சம் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நினைச்சதாங்க அவங்களாம் ஒரு போட்டப்பட்டாங்க. இவங்க எல்லாரும் தான் நினச்சிவாங்க அந்த நித்திய மகிழ்ச்சியை நினச்சிவாங்க இருப்பாங்க, அந்த மோட்ச ராஜ்யத்தில் அவங்க நினச்சிவாங்க பிரவேசிப்பாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் இன்னும் கூட நினச்சிருக்காங்க மோட்ச, இன்னும் நிறைய பேர் நினச்சிறாங்க துன்பத்தை இயேசுவுக்காக வைராக்கியமாக நிற்கிறதுனால நிறைய பேர் நினச்சிறாங்க துன்பத்தை நினச்சிருக்காங்க அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை மறித்தால் அவங்க நினச்சிவாங்க பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்க. அப்போது நம்ம எல்லோரும் அதில் நினைச்சலாம் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் சொல்கிறாரு. அப்போது அந்த மகிழ்ச்சியை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த இந்த மகிழ்ச்சியை நான் பெறுவது எப்படி உனக்கு சொல்லி தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த கிறிஸ்டியன் சொல்கிறாரு, அந்த மகிழ்ச்சியை நம்ம பெறணும்னா இந்த புத்தகத்தை, நம்ம ஆண்டவரின் அந்த இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் விரும்புகிறபடி நம்ம என்ன செய்யணும் வாழணும். அவர் நம்ம விருப்பத்தோடு நம்ம கேட்கும்போது இதை இலவசமாக அவரோடு நம்ம வாழணும்னு விரும்பி நம்ம அவரோடு நம்ம வாழணும். நம்ம விருப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு இலவசமாக என்ன செய்வாங்க தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இலவசமாக கிடைக்குது ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சந்தோஷமாக அவன் நினச்சிடான். அவனுக்கு இலகை நெஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதலாவது நமக்கு தலையில் கிரீடம் சுற்றப்படும், மகிமை ட்ரெஸ்ஸு ஒளி வீசும் ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும், அதுக்கு பிறகு அங்கே கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க, இரத்த சாட்சியாக மறித்தவர்களும் அங்கே இருப்பாங்கன்னொன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த இடத்துக்கு போகணும், இலவசமாக நம்ம பேரலாம், ஆண்டவர் விரும்புகிறபடி விருப்பத்தோடு நம்ம அதை கேட்டால் நமக்கு இலவசமாக கொடுப்பாருன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, ரொம்ப ஈஸியாகிடுச்சு, நம்ம போயிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, சந்தோஷமா சரி வா வா கிறிஸ்டியன் சீக்கிரம் வா நம்ம போவோம் அந்த இடத்த நம்ம என்ன செய்யலாம் சீக்கிரம் போய் போகலாம்னு சொல்லி அவர் நினச்சி அதை துரிதப்படுத்துகிறாரு. உடனே அந்த கிறிஸ்டியன் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறு, ஏன்னா உனக்கு எந்த சுமையும் இல்லை, ஆனால் என் முதுகில் இருக்கிற சுமையை பாரு, அது என்ன நினச்சிருது அழுத்துது, அதை வச்சுக்கிட்டு என்னால் நினச்சி முடியல நடக்க முடியலை என்று நினச்சிடான் சொல்கிறான். சொல்லிட்டு அவங்க நினச்சிடாங்க, அப்படியே நடக்கிறாங்க. முன்னாடி யார் போகிறான், இலகிய மனசுள்ளவன் போகிறான், பின்னாடி தள்ளாடிபடியே அவர் என்ன செய்கிறாரு கிறிஸ்டன் நினச்சிடான் போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். இந்த கதையின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது பரலோக ராஜ்யத்தில் அந்த நித்திய மகிழ்ச்சியை இந்த இலகிய நெஞ்சன் அவன் கேட்டு பெற்றுக்கொண்டது போல அந்த வாஞ்சித்து அதை அறிந்து கொண்டான். அதே போல் நம்ம இந்த நாட்களில் வேதாகமத்தை அதிகமாக நம்ம வாசிக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், அதை நம்ம நினைவுபடுத்துகிறோமா, அந்த நித்திய மகிழ்ச்சி எனக்கு வேணும், அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு நம்ம அனுதினமும் ஏசப்பாட்டை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா. இந்த நாட்கள் அதுவரையும் நம்ம தேடாமல் இருந்திருந்தா இந்த நாளில் அப்படியே கண்களை மூடி ஏசப்பா அந்த இலகி நெஞ்சன் தேடினது போல அவன் விரும்பி அந்த நித்திய மகிழ்ச்சியை நானும் பெறணும்னு சொல்லி வாஞ்சித்தது போல ஏசப்பா எனக்கும் அப்படிப்பட்ட எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். வாஞ்சியோடு அந்த நித்திய மகிழ்ச்சியை அடைவதற்கு அந்த விருப்பத்தோடு அந்த இலவசமாக கிடைக்கின்ற அந்த இதை நான் ஆண்டு சமத்தை நம்ம கேட்போம். கேட்கும்போது அந்த இலவசமாக நமக்கு நினைச்சிப்பவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படி கண்களை மூடி ஏசப்பா என்னோட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அந்த நித்திய மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாங்களும் அந்த கிறிஸ்டியனை போல நடந்து போகிற பாதையில் நாங்களும் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.